உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை இது பிராக்டிக்ஸ் கிளாஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இங்கே இந்த மாட்யூலில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் ரிவைஸ் பண்ணுகிறீர்கள். நீங்கள் புதியனவாக சிலவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள். கடந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை ரிவைஸ் பண்ண தொடங்குவோம். எக்ஸாக்ட் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? எக்ஸாக்ட் ஃபார்முலாவால் நீங்கள் செலக்ட் பண்ணிய டெக்ஸ்ட் ஒரே மாதிரியானவையா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை அவற்றுள் கொடுத்துவிட்டாலும் இந்த ஃபார்முலாவானது ரிசல்ட்டை ஃபால்ஸ் என்றே காட்டும். எந்த டெக்ஸ்டிலிருந்தும் முதல் மூன்று கேரக்டர்ஸை நீங்கள் பெற விரும்பினால் எந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சில டெக்ஸ்டிலிருந்து முதல் மூன்று கேரக்டர்ஸை நீங்கள் பெற விரும்பினால் லெஃப்ட் ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். ப்ராப்பர் ஃபார்முலாவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? எந்த டெக்ஸ்டையும் ப்ராப்பர் டெக்ஸ்டாக ரீரைட் பண்ணுவதற்கு ப்ராப்பர் ஃபார்முலா உதவுகிறது. அதாவது இது முதல் கேரக்டரை கேபிட்டல் லெட்டராக ஆக்கிவிடும். மிட் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? மிட் ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் எந்த டெக்ஸ்டில் இருந்தும் விரும்பும் கேரக்டர்ஸை டெக்ஸ்டின் மிடிலில் இருந்து செலக்ட் பண்ணிய இடம் வரையில் உங்களால் பெற முடியும். ஃபைண்ட் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஃபைண்டால் உங்கள் டேட்டா அல்லது டெக்ஸ்டிலிருந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் அல்லது சிம்பிளையும் கண்டுபிடிக்க முடியும். ஸ்பிளிட் ஆப்ஷன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்பிளிட் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஆக்டிவ் ஷீட்டை பாகங்களாக பிரிக்க அல்லது பிளக்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டர்ஸை பவர் ஆன் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்வோம் என்றும் என்ன ரிவைஸ் பண்ணுவோம் என்றும் இப்போது பார்ப்போம். முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குவீர்கள். பிறகு ஹெச் லூப் மற்றும் வி லூப் ஆகிய ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு ஃபார் சம், இஃப், மினிமம், மேக்சிமம், டுடே, அண்ட் மற்றும் ஃபைண்ட் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இறுதியாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மற்றும் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுவீர்கள். இப்போது உங்களுக்கு காட்டப்படும் டேபிளை உருவாக்குங்கள். இப்போது நாம் VLOOKUP-ஐ பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு ஷீட்டில் இருந்து ஒரு கம்ப்ளீட் காலம் பற்றிய விவரங்களை கண்டுபிடிக்க தேவைப்படும் பொழுது நீங்கள் VLOOKUP-ஐ பயன்படுத்துகிறீர்கள். உதாரணமாக ரவி என்ற சில காலமில்
எழுதப்பட்டிருந்து இந்த காலம் பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் பி லுக்கப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீர்கள். நாம் இப்போது வீடியோவை பார்த்து பி லுக்கப் ஃபார்முலாவின் பயன்பாட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பி லுக்கப் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஷீட் 1இல் ஏ காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து பிறகு அதனை காப்பி செய்யவும். பிறகு ஷீட் 2இல் ஏ காலமில் அதனை பேஸ்ட் செய்யவும். பிறகு பி ஒன் என்ற செல்லில் இசிகோல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு பி லுக்அப் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து ஏ ஒன் என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்து பிறகு ஷீட் ஒன்னை கிளிக் செய்து பிறகு ஏ ஒன்று முதல் எஃப் எயிட் வரை உள்ள செல்லை அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு இண்டெக்ஸ் ஆன 2 என்ற நம்பரை டைப் செய்யவும். பி காலமானது இரண்டாவது காலம் என்பதை குறிக்கிறது, எனவே நாம் இண்டெக்ஸ் 2 என்று டைப் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்யவும். பிறகு ஷார்ட் ஆர்டர் ஆனது நாம் டிஃபால்ட்டாகவே 0 பயன்படுத்த வேண்டும். பிறகு 0 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஷீட் 2இல் பி ஒன் என்ற செல்லில் பி லுக்அப் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இந்த ஃபார்முலாவை பி காலமில் ஒரே நேரத்தில் செய்வதற்கு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஒரே நேரத்தில் பி லுக்அப் ஃபார்முலாவானது அப்ளை ஆகிவிடும். பி 9 என்ற செல்லில் பார்த்தால் நமக்கு எரர் இண்டிகேஷன் ஆனது தெரிவதை பார்க்கலாம். மேலும் இதிலும் பி லுக்அப் அப்ளை செய்ய வேண்டும் என்றால் ஷீட் 1 என்ற செல்லில் கிளிக் செய்து நாம் ஏ காலமில் ஏ 9 மற்றும் ஏ 10 என்ற செல்லில் ஹெச்ஐ என டைப் செய்து பிறகு பி காலமிலும் 81, 82 என்று டைப் செய்யவும். பிறகு ஏ காலமில் உள்ள ஹெச்ஐ என்ற செல்லில் டேட்டாவை காப்பி செய்து பிறகு ஷீட் 2இல் ஏ காலமில் பேஸ்ட் செய்யவும். பேஸ்ட் செய்தவுடன் தானாகவே பி லுக்அப் ஃபார்முலாவானது பி காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். நாம் இப்போது ஹெச் லுக்அப்பை பற்றி கற்றுக்கொள்வோம். ஹெச் லுக்அப்பும் கூட வி லுக்அப்பை போலவே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வேறுபாடு என்னவென்றால் காலம்ஸுக்கு பதிலாக ஹெச் லுக்அப்பால் ரோஸை பற்றிய டேட்டாவை பெறுவீர்கள். இந்த வீடியோவை கொண்டு நாம் ஹெச் லுக்அப்பை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெச் லுக்அப் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஷீட் 1 என்ற செல்லில் முதல் ரோவை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு அதனை காப்பி செய்யவும். பிறகு ஷீட் 3இல் கிளிக் செய்து பிறகு ஃபர்ஸ்ட்
ரோவில் அதனை டெஸ்ட் செய்யவும். பிறகு A2 என்ற செல்லில் கிளிக் செய்து அதில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஹெச் லுக்அப் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு A1 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஷீட் 1 கிளிக் செய்து, பிறகு A1 என்ற செல் முதல் F10 என்ற செல் வரை செலக்ட் செய்யவும். பிறகு ஷீட் 3 கிளிக் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஷீட் 1 கிளிக் செய்து, பிறகு இண்டெக்ஸ் ஆன ஏ காலமில் 3 என்ற செல்லை செலக்ட் செய்வதற்கு பதிலாக நாம் 3 என்ற இண்டெக்ஸ் நம்பரை டைப் செய்து, பிறகு செமிகோலனை டைப் செய்து, பிறகு ஷார்டட் என்பவை நாம் 0 பயன்படுத்தவும். பிறகு 0 டைப் செய்து, பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு A2 என்ற செல்லில் VLOOKUP ஃபார்முலாவானது அப்ளை ஆகிவிடும். இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு நாம் பாக்ஸின் டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு வலதுபுறம் நோக்கி நகர்த்தினால் நமக்கு VLOOKUP ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஃபார்முலாக்களில் சிலவற்றை நாம் இப்போது ரிவைஸ் செய்வோம். மேலே தொடர்ந்து சம்மை நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மீண்டும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் E2 என்ற செல்லில் கிளிக் செய்து இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, சம் என்று டைப் செய்து, ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு B2 என்ற செல் முதல் D2 என்ற செல் வரை செலக்ட் செய்து, க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் E2 சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகிவிடும். இந்த ஃபார்முலாவை நாம் ஒரே நேரத்தில் செய்வதற்கு டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் சம் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து இஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். முதலில் F2 என்ற செல்லில் கிளிக் செய்து, பிறகு இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து, இஃப் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து, ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து, பிறகு கிரேட்டர் தன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு 195 என்ற வேல்யூவை டைப் செய்து, பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து, பிறகு ஓப்பன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு கம்ப்ளீட்டட் என்ற வேல்யூவை டைப் செய்து, பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு செமிகோலனை டைப் செய்து, பிறகு ஓப்பன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து, பிறகு நாட் கம்ப்ளீட்டட் என்று டைப் செய்து, பிறகு
closing inverted comma வை type செய்து பிறகு closing brackets என்ற symbol ஐ type செய்து பிறகு enter button ஐ ஒரு முறை press பண்ணினால் நமக்கு completed என்ற if formula வானது apply ஆகி இருப்பதை பார்க்கலாம். இவை எப்படி வந்தது என்றால் E22 என்ற செல்லில் 222 இருக்கிறது. மேலும் நாம் நம் ஃபார்முலாவில் E22 greater than 195 என்று டைப் செய்துள்ளோம். இதில் 195 என்ற எண்ணை விட 222 என்பதுதான் பெரியது என்பதை குறிக்கிறது. எனவே இதன் ஆன்சர் ஆனது ட்ரூ ஸ்டேட்மெண்டாக நமக்கு அப்ளை ஆகும். இதனை ஒரே நேரத்தில் செய்வதற்கு நாம் பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் பாயிண்டில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் நமக்கு இஃப் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகிவிடும். இதில் முதல் மூன்று செல்லில் இருப்பவை கம்ப்ளீட் என்றும் மற்ற செல்லில் இருப்பவை நாட் கம்ப்ளீட் என்றும் தெரியும். இப்போது மேக்சிமம் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு காலமின் மேக்சிமம் வேல்யூவை கண்டுபிடியுங்கள். மறுபடியும் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மேக்சிமம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிக் செய்வோம். முதலில் G1 என்ற செல்லில் மேக்சிமம் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து மேக்சிமம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு B2 என்ற செல் முதல் D2 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நாம் செலக்ட் செய்த செல்லில் 81 என்ற நம்பர் ஆனது பெரிய எண் என்பதை குறிக்கிறது. இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஷீட்டில் ஏதாவது ஒரு செல்லில் டேட் எப்படி வரும் என்று காட்டுங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டுடே ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி பிராக்டிக் செய்வோம். முதலில் A15 என்ற செல்லில் டேட் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு டுடே என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு இன்றைய தேதியானது ஷீட்டில் அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரோவில் இருந்து மினிமம் வேல்யூவை எவ்வாறு பெறுவீர்கள் என்று காட்டுங்கள். சிரமங்கள் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மினிமம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் H1 என்ற செல்லில் மினிமம் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு மினிமம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு B2 என்ற செல் முதல் D2 வரை உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் நாம் செலக்ட் செய்த செல்லின் 66 என்பவை குறைவான எண் என்பதை நமக்கு காட்டும். அடுத்து நீங்கள் அனைவரும் அண்ட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை காட்டுங்கள். ஒரு விடை ட்ரூவாகவும் மற்றொரு விடை ஃபால்ஸாகவும் வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் AND ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். AND ஃபார்முலாவானது நாம் கொடுக்கும் வேல்யூவானது சமமாக இருந்தால் நமக்கு அவை ட்ரூ ஸ்டேட்மெண்டாக தெரியும். அல்லது நாம் கொடுக்கும் வேல்யூவானது வெவ்வேறாக இருந்தால் அவை நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாக தெரியும். முதலில் நாம் I1 என்ற செல்லில் AND என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்யவும். பிறகு AND என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 200 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 250 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது I2 என்ற செல்லில் அப்ளை ஆகும். இவை எப்படி வந்ததென்றால் கண்டிஷன் 1 ஆனது 200 விட 222 என்பவை பெரியதானது, மேலும் கண்டிஷன் 2 என்ற ஸ்டேட்மெண்டில் 250 விட 252 என்பது பெரியதானது. எனவே இரண்டு ஸ்டேட்மெண்ட்களும் சரியாக இருப்பதால் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மேலும் நாம் அடுத்த செல்லிலும் எசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து AND என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 200 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு லெஸ் தென் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு 250 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இவை எப்படி வந்ததென்றால் 200 என்பவை 222 விட பெரியது என்பதை குறிக்கிறது. இவை சரியான கண்டிஷன் ஆகும். மேலும் அடுத்த கண்டிஷனில் 252 விட 250 என்பது பெரியதானது என்பதை இரண்டாவது கண்டிஷனானது குறிக்கிறது. இவை தவறான ஸ்டேட்மெண்ட் ஆகும். எனவே கண்டிஷன் 1 மற்றும் கண்டிஷன் 2 ஆனது வெவ்வேறான நிலையில் இருப்பதால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். இப்போது டேபிளில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணுங்கள். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணுவதில் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியால் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் A1 என்ற செல் முதல் J11 என்ற செல் வரை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கண்டிஷன் 1 என்ற ஆப்ஷனில் நாம் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் செல் வேல்யூ இஸ் என்பதை செலக்ட் செய்து பிறகு அடுத்த பாக்ஸில்
greater than என்பதை select செய்யவும். பிறகு மற்றொரு boxயில் நாம் 85 என்ற நம்பரை type செய்யவும். பிறகு cell style என்ற முதல் boxயில் நாம் untitled 1 என்ற optionயை select செய்யவும். பிறகு condition 2 என்ற optionயை நாம் select செய்யவும். பிறகு இரண்டாவது boxயில் less than என்ற optionயை select செய்து, பிறகு மற்றொரு boxயில் 85 என்ற நம்பரை type செய்யவும். பிறகு cell style என்ற boxயில் untitled 2 என்ற optionயை select செய்யவும். பிறகு condition 3 என்ற optionயை select செய்து, பிறகு இதில் cell values மற்றும் equal to மற்றும் 85 என்ற மூன்றாவது boxயில் set செய்யவும். பிறகு OK என்ற optionயில் click செய்யவும். இதில் முதலில் நாம் பார்த்தால் செல்லில் color apply ஆகியிருக்கும் அனைத்து எண்களும் greater than 85 என்ற முதல் ஆப்ஷனை குறிக்கிறது. மேலும் மற்ற எண்களானது less than 85 என்பதை குறிக்கிறது. மேலும் எந்த ஒரு பாக்ஸும் ஹைலைட்டிங் ஆக இல்லை என்பதை 85 என்ற ஈக்குவல் டு ஆப்ஷன் ஆனது குறிக்கிறது. பிறகு ஏதாவது ஒரு காலமில் பில்டரை அப்ளை பண்ணுங்கள். இதை செய்வதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பில்டர் ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை பற்றி பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் நம் பாயிண்டரை A1 என்ற செல்லில் கிளிக் செய்து, பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஃபில்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஆட்டோ ஃபில்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமக்கு ஃபில்டர் ஆனது முதல் ரோவில் அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். பிறகு ஏ காலமில் நேம் என்ற டிராப் டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஏ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அதிலுள்ள இன்ஃபர்மேஷன்களை மட்டும் நம்மால் பார்க்க முடியும். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டாப் 10 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் டேட்டாக்கள் அனைத்தும் ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் ஏ காலமில் உள்ள டிராப் டவுன் ஆப்ஷனை கிளிக் செய்து, பிறகு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அனைத்து இன்ஃபர்மேஷன்களும் நமக்கு ஷீட்டில் இருப்பதை பார்க்கலாம். இப்போது உங்கள் ஃபைலை PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதன் பிறகு உங்கள் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் சம், இஃப், மேக்சிமம், மினிமம், டுடே மற்றும் ஃபைண்ட் போன்ற சில ஃபார்முலாக்களை ரிவைஸ் செய்தீர்கள். கண்டிஷனல் ஃபார்மட்டிங் மற்றும் ஃபில்டர் ஆப்ஷனையும் கூட ரிவைஸ் செய்தீர்கள். ஹெச் லுக்கப் மற்றும் பி லுக்கப்பை பற்றியும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை